பேக்கெட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து த கண்டினியூஷன்ஸ் ஆஃப் த ஃபுட் யூனிட் டேர்ம் டூ சயின்ஸில் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ நேற்று வந்து நம்மளோட ஒபிசிட்டினா என்ன என்ன ரீசனுக்காக நம்ம ஃபுட்டை ப்ரிசர்வ் பண்ணணும் பீவே பாடி மாஸ் இண்டெக்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பற்றி நம்ம பார்த்துருந்தோம் ஸோ இன்றைக்கி அதோட கண்டினியூஷனாக சில டாபிக்ஸ் எல்லாம் நம்ம கவர் பண்ண போகிறோம் ஸோ வித்தவுட் ஃபர்தர் டிலே வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் டிசீஸ் எங்கே பார்த்தாலும் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்க வார்த்தை ஒன்று வந்து டிசீஸ் ஒரு நோய் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கும் இல்லையா ஸோ ஃபர்ஸ்ட் அப்படின்னா டிசீஸ்னால் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும் ஸோ டிசீஸ்னால் என்னென்னா நம்ம உடம்புல நார்மலாக ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும் ஓகே வித்தவுட் டிசீஸ் நம்ம படைக்கப்படும் போது எந்த ஒரு நோயும் இல்லாமல் நல்லா தான் நம்ம வந்து படைச்சிருக்காங்க ஆனால் அன்வான்டாக நம்மளோட லிவிங் ஆர்கானிசம்ஸை நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆர்கான ஏதோ ஒன்று அஃபெக்ட் பண்ணுது அதோட செயல்பாடை குறைக்கிது அது கெட்டு போகிற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுது அப்படின்னு சொன்னால் அதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம் அந்த டிசீஸ் மூலியமாக நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் இல்லை நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஆர்கான்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் இது எல்லாம் அஃபெக்ட் ஆகுதா அப்போ அது பேரு டிசீஸ் ஸோ அந்த டிசீஸ் எது மூலியமா நடக்கும் அப்படின்னு சொன்னா எக்ஸ்டர்னலா இருக்கக்கூடிய சில விஷயங்கள்னாலையும் நடக்கலாம் அப்படி இல்லைன்னா இன்டர்னலாக இருக்கக்கூடிய டைஸ் டைஸ்ஃபங்ஷன்னாலையும் நமக்கு நடக்கலாம் நம்மளோட டிசீஸ் அப்படிங்கிறது இருக்கு இல்லை அப்படிங்கிறது எதை வச்சு நம்ம கண்டுபிடிப்போம்னா சில சில அறிகுறிகள் மூலியமா நம்ம அதை கண்டுபிடிப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க கன்று ஒன்று க கடவுள் படைக்கப்பட்டதில் கண்ணு தெரியணும் காது கேட்கணும் வாய் பேசணும் அப்புறமேட்டுக்கு மூச்சு நார்மலாக விட ஆரம்பிக்கணும் அண்ட் சில வேலைகள் செய்யும் போது சில எக்ஸ்ட்ரீம்க்கு போனதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் மூச்சு வாங்கணும் கைப்பிடிச்சு நல்லா எழுதணும் நல்லா நடக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா ஸோ இதில் ஏதோ ஒரு குறைபாடுனாலேயோ அதில் இல்லாமையினாலையோ நமக்கு இந்த மாதிரி கண் தெரியாமல் போகிறதோ இல்லை நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய லங்ஸ் மூச்சு விடுறதுல பிரச்சனை இருக்குதுனாலோ அப்போ என்னமோ ஒன்று உள்ளே நம்மளை போய் அஃபெக்ட் பண்ணியிருக்கு அந்த பாடியோட ஆர்கானிசம் ஏதோ ஒன்று என்னமோ பண்ணியிருக்குது அது மூலியமாக நம்மளுக்கு ஒரு சில சிம்டம்ஸ் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆல்ரெடி ஸ்பா பார்த்துருந்தோம் ஸ்பாயில்டு ஃபுட்டு கெட்டுப்போன சாப்பாடை சாப்பிட்டா வாந்தி டயரியா இந்த மாதிரிலாம் நிறையா வரும்னு நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா அறிகுறி நம்ம உடம்புல அன்வான்டாக ஏதோ ஒன்று உள்ளே போயிருக்கு அந்த உள்ளே போனதை ஆக்சுவலி நம்மளோட பாடியோட வேலை என்ன அப்படின்னா ஏதோ ஒன்று டிசீஸாக நம்ம உடம்ப வந்து தாக்க வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை எப்படி வெளியில் தள்ளலாம் அதை எப்படி கொண்டுட்டு அதை வெளியில் தள்ளிவிடலாம் அப்படிங்கிறது தான் நார்மலாக நம்மளோட உடம்பு செய்யக்கூடியதுக்கான வேலை ஏன்னா ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம உடம்புல இம்யூனிட்டி அப்படிங்கிறது ஒன்று படைக்கும் போதே நமக்கு இருக்குது ஸோ ஒன்று உள்ளே வருது அப்படின்னா அதை கொள்வதுக்கான அன்வான்டாக ஏதோ ஒன்று வரும்போது அதை கொள்வதுக்கான வேலையை இது சரியாக செஞ்சுக்கிட்டு இருக்கும் ஒன்ஸ் அது நம்மளுக்கு அந்த இம்யூனிட்டியால் செய்ய முடியாதுங்கும்போது தான் அது என்ன எவ்வளோ பெரிய ஒரு நோய் வர்றதுக்கானதையும் தடுக்கிறதுக்கான இம்யூனிட்டி பவர் நம்மளுக்கு செய்யும் ஆனால் அதோட பவர் கம்மி ஆகும்போது தான் அன்வான்டாக நம்ம உடம்புக்குள்ளே வேறு ஏதோ ஒன்று போகுது ஸோ வேறு ஒன்று அன்வான்டாக போகும்போது அது என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஏதோ ஒன்று வந்திருக்கு அப்படிங்கிறத நமக்கு நிறையா அறிகுறிகள் மூலிமா இந்த மாதிரி வாமிட் வர்றது மூலியமாகவோ இல்லை வழி மூலியமாகவோ ஏதோ ஒன்று நம்ம கிட்டே காட்டிகிட்டே இருக்கும் ஸோ இப்போ இந்த டிசீஸ் அப்படிங்கிறது ஏன் வருது எதனால வருதுங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ அந்த டிசீஸ் எதுவும் எதனால வரும் அப்படின்னு சொன்னால் மேக்சிமம் பாக்டீரியா வைரஸ் புரொட்டசோவா ஃபங்கல் தட் இஸ் நம்ம கண்ணுக்கே தெரியாத சில நுண்ணுயிர்கள்னு சொல்லுவாங்க ஆர்கானிசம் ரொம்ப சின்ன 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 இது அதில் வாண்டடான பாக்டீரியாஸ் நல்ல பாக்டீரியாவும் இருக்குது கெட்ட பாக்டீரியாவும் இருக்குது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம உடம்புக்குள்ளே போகும்போது அது ஏதோ ஒரு விஷயத்தை நமக்கு வந்து பண்ணிட்டு போயிடுது ஓகே இப்போது இது வந்து எது மூலியமாக நடக்கலான்னா ஏதோ ஒரு இன்செக்ட்ஸ் மூலியமாக நடக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் டெங்கு இந்த ஃபீவர் வந்து இன்செக்ட் மூலியமாக தானே பரவுது அது என்ன பண்ணுதுன்னா ஒரு வைரஸையோ பாக்டீரியாவோ அதை எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம வேற ஒருத்தவங்க மேலே வந்து அதை இன்ஜெக்ட் பண்ணும்போது அது உடம்புக்குள்ளே போயிடும் சிலது வந்து இன்செக்ட்ஸ் மூலியமாக பரவும் சிலது வந்து நம்மளோட ஏர் மூலியமாகவோ வாட்டர் மூலியமாகவோ ஆன ஏர் அண்ட் வாட்டர் மூலியமாக சிலது பரவுது சிலது வந்து நம்ம இன்டேக் பண்ணக்கூடிய ஃபுட்ஸ் மூலியமாக சிலது பரவுது ஸோ நிறைய வகையில் நமக்கு நிறைய வேலை நடந்துகிட்டே இருக்கும் சில நிறையா பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த டிசீஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஆர்கானை நோண்டி நொங்கெடுக்கிறது தான் அதோடய வேலை அது என்ன பண்ணோம் அதை போய் எதாவது நோண்டி விட்டு அதை எதாவது பண்ணுறதுக்கு அதை எப்படியாவது அதோடய ஃபங்க்ஷன்ஸை தடுக்கிறதுக்கான எல்லா வேலையும் இது பண்ண ஆரம்பிக்கும் இப்போ கிட்னி ஃபெயிலியர்லாம் நடக்குதுன்னா எதுனால ஸோ நம்மளோட உடம்புக்குள்ளே ஏதோ ஒன்று நடக்குது அன்வான்டாக அதோடய ஃபங்க்ஷன் ஸ்டாப் ஆகுது ஸ்டாப் ஆகுறது மூலியமாக நமக்கு நிறையா சைட் எஃபெக்ட்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் மூலியமாக நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஸோ இந்த மூலி இது மாதிரி தான் நம்மளுக்கு டிசீஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும் ஸோ மெயினாக சில கேட்டகரிக்குள்ளே வருது அப்படின்னு பார்த்தா மெட்டபாலிக் ஃபேக்டர் ஜெனட்டிக் ஃபேக்டர் மைக்ரோ ஆர்கானிசம் நியூட்ரிஷனல் ஃபேக்டர் என்விரான்மெண்டல் ஃபேக்டர் மூலிமா நம்மளுக்கு நிறைய டிசீஸ் வந்து பரவுது ஸோ மெட்டபாலிக் ஃபேக்டர் அப்படின்னு எடுத்துக்கணும் அந்த டயாபெட்டிஸ் மாதிரி இருக்கக்கூடிய நோய்கள் இதெல்லாமே வந்து மெட்டபாலிக் ஃபேக்டருக்குள்ளே வரும் ஜெனட்டிக் ஃபேக்டர் அப்படின்னா நம்மளோட க ஜெனடிக் ஃபேக்டர்னால் பரம்பரை பரம்பரையாக வரது மூலயமா வர கலர் பிளைண்ட்னஸ்லாம் சும்மாலாம் டக்குன்னெலாம் வந்துடு பரம்பரையாக வேற ஒருத்தவங்க உங்களுக்கு உங்களோட யாரோ இருந்தவங்களுக்கு யாருக்கோ இருந்ததுன்னா உங்களுக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆர்கானிசம்ஸ் இந்த பாக்டீரியா டிசீஸ் அந்த வைரஸ் இதனால வரதெல்லாம் மைக்ரோ மைக்ரோஆர்கானிசம் நியூட்ரிஷ்னல் மேட்ஸ்மெஸ் லைக் நம்மளோட ஃபுட் ரெக்வயர்டான வாண்டடான ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம எடுக்காத போது அந்த அதோட டெஃபிஷியன்சி மூலிமா நமக்கு வரக்கூடிய டிசீஸ் எல்லாம் வந்து நியூட்ரிஷ்னல் ஃபேக்டரில் வரும் என்விரான்மெண்டல் ஃபேக்டர் அப்படின்னா சுற்றி இருக்கக்கூடிய சூழலோ சமுதாயமோ நல்லா இல்லாமல் அழுக்காக இருக்கும் போது அது மூலியமாக வரக்கூடிய நோய்கள் எல்லாமே வந்து என்விரான்மெண்டல் ஃபேக்டர்க்குள்ளே வரும் ஸோ ஒரு டிசீஸ் இல்லை ஏதோ ஒன்று வருது அப்படின்னு சொன்னால் மெயின் ரீசன் இந்த கீழே அந்த ரூட் அப்படிங்கிறது தானே மெயின் ஸோ இந்த இதெல்லாம் வரத்துக்கான மெயின் ரீசன்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னா நம்ம உடம்புல டாக்ஷன்ஸ் டாக்ஸன்ஸ்னால் என்ன அப்படின்னா நம்மளோட உடம்புல வந்து தேவை இப்போ ஒரு ஒன்று அன்வான்டாக என்ன பிது விஷம்னு சொல்லலாம் நம்ம உடம்புல விஷங்கள் இருக்க தான் செய்யும் நம்ம இப்போ எடுக்கக்கூடிய சாப்பாட்டில் எல்லா சாப்பாட்லேயுமே விஷமும் இருக்குது நல்லதும் இருக்குது நம்ம உடம்பு என்ன பண்ணணும்னா நம்ம சாப்பிட்டக்கப்புறமேட்டுக்கு நம்ம சாப்பாட்டில் இருக்கக்கூடிய நல்லதை நம்ம உடம்புல அப்சார்வ் பண்ணிக்கிட்டு கெட்டதை வந்து சக்கையாக வெளியில் நம்ம பாத்ரூமாக நம்ம பண்ணும் போது நமக்கு கழிவாக வெளியில் வந்துடுது அது எல்லா மூலியமாகவும் அந்த டாக்ஸின்ஸ் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகும் ஸோ அது மெயினாக டாக்ஸின்ஸ் வந்து இந்த ஒரு ஃபார்மேட்டில் தான் போகுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது வேர்வை மூலியமாகவோ யூரின் மூலியமாகவோ இதே மாதிரி நிறையா ப்ராசஸ் மூலியமாக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய டாக்ஸின் அப்படிங்கிறது வெளியேறிட்டு தான் இருக்குது ஒன்ஸ் டாக்ஸின் அப்படிங்கிறது உங்களுக்கு கரெக்டாக ப்ராப்பராக ரிலீஸ் ஆகலை அப்படின்னா அப்போது சில டிசீஸ் அது மூலியமாக உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நெக்ஸ்ட்டு ஒழுங்காக தூங்காமல் இருக்கிறது மூலியமாக உங்களுக்கு வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது நல்ல தூக்கம் அப்படிங்கிறது வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப முக்கியம் ஸோ நல்லா தூங்கணும் அதுக்கப்புறமேட்டுக்கு ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ்ஸான நிறையா விஷயங்களை ஹேண்டில் பண்ண முடியல லைக் திங்கிங் அபவுட் சம்திங் டூ மச் ஏதோ ஒரு விஷயத்த பற்றி ரொம்ப ஓவராக யோசிக்கிறது ரொம்ப டென்ஷன் ஆகிறது இது மூலியமாலாம் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் நம்மளோட உடம்புல நிறையா டிசீஸ் வந்து உண்டாங்க அப்புறமேட்டு நம்ம வந்து ஒழுங்காக டயட் ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது கண்டமேனிக்கு என்ன வேணால் சாப்பிட்றது அப்புறமா எக்ஸசைஸே செய்யாமல் இருக்கிறது ஒழுங்காக டைஜஷன் ஆகாதது அண்ட் பேலன்ஸாக எதுவுமே இல்லாமல் இருக்கிறது தப்பு தப்பாக நம்ம யோசிக்கிறது நெகட்டிவான விஷயங்கள் பற்றி யோசிக்கிறது இது தப்பாக நடக்குமோ அது தப்பாக நடக்குமோன்னெலாம் யோசிக்கிறது இதெல்லாம் மூலயமா நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது டிப்ரெஷன் கேன்சர் டயாபிட்டிஸ் ஆன்செக்டை ஹார்ட் டிசீஸ் இந்த மாதிரி நிறையா இதுதான் இது முனால வரும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியல இந்த தான் வர நோய்களெலாம் வந்து ஏன் வருது எதுக்காக வருதுங்கிற அந்த ரீசனே எக்ஸாக்டாக சொல்ல முடியாத அளவுக்கு மோசமான சுச்சுவேஷனில் இருக்குது ஸோ நம்ம வந்து இதெல்லாம் நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம்னா ஓரளவுக்கு அட்லீஸ்ட் இந்த மாதிரியான டிசிஷன்லாம் நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும் ஓகே ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டிசீசஸ்லாம் இருக்குது டிசீசஸ்லாம் நிறைய டைப்ஸ் இருக்குது ஸோ இது நம்ம வந்து பார்க்க போகிறது ஃபோர் டைப்ஸ் ஆஃப் டிசி டிசீசஸ் பார்க்க போகிறோம் இன்ஃபெக்டியஸ் டிசீசஸ் ஹெரிடிட்டரி டிசீசஸ் சைக்கலாஜிக்கல் டிசீசஸ் அண்ட் டெஃபிஷன்சி டிசீசஸ் ஸோ நேமில் வச்சே நம்ம வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம் இன்ஃபெக்டியஸ் டிசீசஸ் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு அவுட்டரில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பாக்டீரியாவோ ஃபங்கைனாலோ அது வந்து நம்ம நம்ம உடம்புக்குள்ளே வந்து அதனால நம்மளுக்கு ஏதோ ஒரு டிசீஸ் வருது அப்படின்னா அதை இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அண்ட் மெயினாக இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸஸ்னால் என்ன அப்படின்னா ஒரு பர்சன்ட்டே இருக்கக்கூடிய அந்த டிசீஸ் மற்றவங்கக்கிட்டேயும் பரவறதுக்கான இருக்கிறத இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ்ன்னு சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்னா இந்த சளி பிடிக்கிறது ஃபீவர் வரது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்டியஸ் டிசீசஸ் இப்போ கரண்ட்டாக நமக்கு இதை கொரோனா நடந்துட்டு இருக்கு இல்லையா கோவிட் நைன்டீன் கூட நம்மளுக்கு ஆன டிசீஸ் தான் இப்போ நம்ம தும்னாலோ இல்லை இருமுனாலோ இல்லை ஃபீவரோட அந்த பாக்டீரியாஸ் இதெல்லாம் மற்றவங்களுக்கு போகும்போது உடனே பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் சளி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கிறது ஸோ இந்த மாதிரியான டிசீசஸை வந்து நம்ம இன்ஃபெக்சியஸ் டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஹெரிடிட்டரி டிசீசஸ் அப்படின்னு சொன்னால் நம்மளோட பழங்காலத்தில் நம்மளுக்கு முன்னாடி இருந்த அப்பா அம்மா குழந்தைங்க அந்த அவங்களோடதுல மூலியமா நமக்கு வரக்கூடிய டிசீசஸ் எல்லாம் ஹெரிடிட்டரி டிசீசஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ இது எதுனால அப்படின்னு சொன்னா ரெக்குவயர்டான ஹார்மோனோ ஜீனோ இல்லாதனால நமக்கு சில இது தான் நமக்கு வந்து இந்த நோய் வராது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ அதெல்லாம் இல்லாம நமக்கு தட் இஸ் ஹெரிடிட்டரியா பரம்பரை பரம்பரையாக இது இல்லாமே வருது அந்த மாதிரி இருக்கிறதுல வந்து ஹெரிடிட்டரி டிசீஸ்ல வரும் ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட் டிசீசஸ் இதெல்லாம் வந்து பழங்காலத்தில் அவங்க அம்மா அப்பாவுக்கு இருந்தாங்கன்னா நமக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது டயபெட்டிஸும் இப்போலாம் அப்படி சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரியான டிசீசஸ்லாம் வரும் நெக்ஸ்ட் சைக்கலாஜிக்கல் டிசீசஸ் சைக்கலாஜிக்கல் டிசீசஸ் அப்படின்னு சொன்னால் நம்மளோட பாடி ஆர்கானிசம்ஸ் வந்து மால் ஃபங்க்ஷன் பண்ணுறது மூலயமா சைக்கலாஜிக்கலாம் ப்ராப்ளம் வராது ரொம்ப என்ன சொல்கிறது ச நம்மளோட மன அழுத்தம்னாலேயோ ஏதோ ஒரு ரீசன்னால் ஒரு டிசீஸ் அக்கறாகுது இல்லையா அதை நம்ம ஆஸ் அந்த மாதிரியான டிசீஸஸ் நம்ம என்ன சொல்லுவோம்னா சைக்கலாஜிக்கல் டிசீஸ்ன்னு சொல்லுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்மா இல்லை வேற இன்னும் நிறையா பிகாஸ் ஆஸ்மாவில் ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டாங்கன்னா தாட் ப்ரீத்தில் ஸோ அந்த மாதிரி சைக்கலாஜிக்கல் மூலியமாக மால் ஃபங்க்ஷன் ப்ராசஸ் மூலியமாக நடக்கக்கூடியதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சைக்கலாஜிக்கல் டிசீஸஸ்ன்னு சொல்லுவோம் டெஃபிஷியன்சி டிசீஸ் அப்படின்னு சொன்னால் நமக்கு நம்மளோட உடம்புல வந்து ரெக்வைர்டான நியூட்ரியன்ஸ் ரெக்வைர்டான ப்ரோட்டீன் ஃபேட் கார்பன் கார்போஹைட்ரேட் இது எல்லாமே நம்ம உடம்புக்கு வந்து ப்ராப்பராக போயிட்டு இருக்கணும் ஸோ நம்ம உடம்புக்கு அது ப்ராப்பராக போகாத பட்சத்தில் நமக்கு அதோடய குறைபாடு மூலியமாக சில டிசீசஸ் நமக்கு வரும் ஸோ அதெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோன்னா டெஃபிஷியன்சி டிசீசஸ் சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நைட் பிளைண்ட்னஸ் கலர் பிளைண்ட்னஸ் அப்புறம் இன்னும் நிறையா வேற எதாவது சின்ன சின்ன அந்த இதெல்லாம் இருக்கிறது எல்லாமே எதனால மூலியமா அப்படின்னா ஏதாவது ஒரு விட்டமினோட க குறைபாடு மூலியமாக நமக்கு என்ன ஆகும்னா இந்த மாதிரியான டிசீசஸ்லாம் நமக்கு வரும் நெக்ஸ்ட்டு வந்து ப்ரோட்டின் டெஃபிஷியன்சி டிசீசஸ் மார்ஸ்மஸ் அண்ட் கௌஷர் குவாஷிகோர் இது எல்லாமே வந்து ப்ரோட்டீன் இல்லாதது மூலியமாக ச ரெக்குவயர்டான போட் ப்ரோட்டீன் நம்ம உடம்புல இல்லை அப்படிங்கிறது மூலியமாக வரக்கூடிய டிசீஸஸ் இது எல்லாமே மார்ஸ்மஸ் அப்படிங்கிற அந்த டிசீஸில் என்னாகும் அப்படின்னு சொன்னால் அதோட குழந்தையோட வெயிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்னார்மலாக கம்மியாகும் ஆகும் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை பார்த்திங்கன்னா எலும்பு உள்ளே இருக்கக்கூடிய எலும்பு முத கொண்டு நல்லா தெரியுதா ஸோ இதெல்லாம் வந்து மார்ஸ்மஸ் டிசீஸஸோட சிம்டம்ஸ் குழந்தையோட வெயிட் டூ மச்சா குறையும் குறைஞ்சி உடம்புல இருக்கக்கூடிய எலும்புலாம் அதை கொண்டு தெரியற அளவுக்கு இருக்கிறத வந்து அந்த டிசீஸ் சொல்லுவாங்க குவாசிக்காரில் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் நம்மளோட அந்த தொப்ப பகுதி நம்மளோட பெல்லி இருக்கு இல்லையா அது மட்டும் ரொம்ப பெருசாகிக்கிட்டே இருக்கும் ஃபேஸ் வந்து நல்லா அந்த தொங்கி போன மாதிரி நீர் கோர்த்த மாதிரி இது மூலியமா நம்மளுக்கு வரக்கூடியது வந்து இந்த மாதிரியான டிசீஸஸ் குவா குவாசிக்கார் அப்படிங்கிறது ஸோ நம்ம அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரெக்குவயர்டான புரோட்டீன் கண்டென்ட் நம்ம உடம்புல எடுத்துக்கணும் முட்டை பால் மீன் அப்புறமேட்டுக்கு பச்சை காய்கறிகள் லைக் கீரை இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம உடம்புல நல்லா சேர்த்துக்கிட்டே வந்துட்டு இருந்தோம்னா இந்த மாதிரியான டிசீஸஸ்லேருந்து நம்ம வந்து நம்மளை அவாய்ட் பண்ணிக்கலாம் ஸோ குழந்தைங்களுக்கு மேக்ஸிமம் நம்ம ஊரில் இப்போல்லாம் குறைஞ்சிடுச்சு அந்த மாதிரி டிசீசஸ்லாம் எதுவுமே நமக்கு வரது கிடையாது ஸோ இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணுனாலே மெயினாக நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா நல்லா சாப்பிட்டு நம்ம உடம்பை பத்திரமாக பார்த்துக்க வேண்டியது தான் நம்ம மெயினாக நம்ம வந்து செய்ய வேண்டிய ஒரு விஷயம் நெக்ஸ்ட் விட்டமின் அண்ட் மினரல் டெஃபிஷியன்சி ஸோ இந்த விட்டமின்ஸ் நம்ம இப்போ வந்து ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சிலாம் பார்த்துருந்தோம் இல்லையா அதே மாதிரி விட்டமினோட குறைபாடுகள் அண்ட் மினரல்ஸோட குறைபாடுகள் மூலியமாக என்னென்னலாம் நடக்கும் ஸோ அது மூலியமாக என்னென்ன மாதிரியான டிவி டிசீசஸ் எல்லாம் வருது ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும் இந்த மாதிரியான விட்டமின்ஸில் இருக்கக்கூடிய ஃப்ரூ ஃபுட்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே ரெகுலராக நம்ம கன்சூம் பண்ணுறது மூலிமா இந்த மாதிரியான டிசீசஸை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ விட்டமின் ஏபிசி டிஇகேன்னு வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி மினரல்ஸும் போகிறோம் இது குறைபாடு மூலயமா இப்போ விட்டமின் ஏ எனக்கு கம்மியா இருந்ததுன்னா என்ன டிசீஸ் வரும் விட்டமின் பி கம்மியா இருந்தா என்ன டிசீஸ் வரும் இந்த மாதிரியான டிசீசஸ் வரக்கூடாதுன்னா அப்ப என்ன மாதிரியான சாப்பாடு நான் எடுத்துக்கணும் அப்படிங்கறதா இப்ப நம்ம பார்க்க போறோம் இப்ப விட்டமின் ஏ வந்து கம்மியா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு நைட் பிளைண்ட்னஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு தட் இஸ் ஒரு சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல என்ன ஆகும்னா கண்ணு தெரியாது ஸோ மற்ற நேரம்லாம் நல்லாவே உங்களுக்கு கன்று தெரியும் பட் வென் இட் இஸ் அபவ் சிக்ஸ் ஓ கிளாக் ஆர் வென் இட் இஸ் அ டைம் ஆஃப் கெட்டிங் நைட் ஸோ அந்த மாதிரியான டைமில் உங்களுக்கு வந்து கண்ணு தெரியாது ஸோ அப்போது நம்ம இந்த மாதிரி டிசீசஸ்லாம் நமக்கு வரக்கூடாதுன்னா அப்போ என்ன மாதிரியான சாப்பாடை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா முட்டை பால் கேரட் பப்பாயா இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம உனரோட ஃபுட்டில் எப்போதுமே சேர்த்துக்கணும் அண்ட் விட்டமின் பி அப்படின்னா பெரி பெரி அப்படிங்கிற ஒரு டிசீஸ் அக்கறாகும் ஸோ இந்த பெரி பெரி அப்படிங்கிற அந்த டிசீஸ் வராமல் இருக்கணும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான சாப்பாடை நீங்கள் சாப்பிட்ணும் மில்க் பீஸ் சீரியல்ஸ் க்ரீன் வெஜிடபிள்ஸ் இது எல்லாத்தையுமே எடுத்துக்கணும் பால் பட்டாணி அப்புறம் ப பச்சை காய்கறிகள் கீரை அப்புறமேட்டுக்கு இந்த பருப்பு வகைகள் தானிய வகைகள் இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து சேர்த்துக்கிறோம் விட்டமின் சி அப்படின்னா ஸ்காவரி அப்படிங்கிற டிசீஸ் ஸ்கர்வே அப்படிங்கிற இந்த டிசீஸ் நம்மளுக்கு வரும் ஸோ வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரியான ஃபுட் இன்டேக் பண்ணலாம் ஆம்லா ஆரஞ்ச் லெமன் டொமேட்டோ இது எல்லாமே என்னென்னா சிட்ரிக் கன்டென்ட் இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த டிசீஸ் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் விட்டமின் டி ஸோ விட்டமின் டி மூலிமா நமக்கு வரக்கூடிய டிசீஸ் ரிக்கேட்ஸ் ஸோ ரிக்கெட்ஸ் வந்து அப்போ நமக்கு என்ன தேவைப்படும் ரெக்குவயர்டான சன்லைட் இருக்கணும் பால் முட்டை மீன் இது எல்லாமே நம்ம உடம்புல கன்சிஸ்டண்ட்டாக நம்ம சேர்த்துக்கிட்டே இருந்தோம்னா அந்த ரிக்கெட் அப்படிங்கிற அந்த நோயெலாம் வராமல் இருக்கும் விட்டமின் இ விட்டமின் இ குறைபாடு மூலயமா ஸ்டெரிலிட்டி அப்படிங்கிற அந்த நோய் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ ஸ்டெரிலிட்டி வராமல் இருக்கணும் விட்டமின் ஏவோட கண்டென்ட் கம்மியாக கூடாதுன்னா ஆப்பிள் வீட் க்ரீன் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் சேர்த்துக்கணும் விட்டமின் கே விட்டமின் கே வந்து என்னென்ன டிசீஸ் வேணால் ஹிமோகோரை ஹிம் ஹமியோக் ஹம்ஹோகரே இது வந்து எத் இதனால் நம்மளுக்கு என்னென்ன சாப்பாடுலாம் நம்ம வச்சு இதை அவாய்ட் பண்ணலான்னா க்ரீன் வெஜிடபிள்ஸ் டொமேட்டோ கேபேஜ் இது எல்லாத்தையுமே நம்ம சாப்பிட்றது மூலயமா இந்த டிசீஸை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் அயோடின் அயோடின் கண்டென்ட் கம்மியாக இருந்ததுன்னா கோய்ட்ரி அப்படிங்கிற அந்த டோஸ் டிசீஸ் வர்றதுக்கான சாய்ஸ் இருக்குது ஸோ நம்ம இதை அவாய்ட் பண்ணோன்னா என்ன பண்ணுவோம் அயோடைஸ் சால்ட் உப்பு இருக்குது இல்லையா அயோடைஸ்டு உப்பு நம்ம எடுத்துக்கணும் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும் நெக்ஸ்ட் அயன் கம்மண்ட் கண்டென்ட் கம்மியாக இருந்தால் அனீமியா ஸோ அனீமியா வந்து கம்மியாக இருந்ததுனால் தட் இஸ் ரத்த சோக ரத்த ரத்த கண்டென்ட் வந்து கம்மியாக இருக்கும் ஸோ ரத்தம் இல்லாமையே நம்ம சரி பண்ணணும்னா நட்ஸ் அப்புறம் பீன்ஸ் அண்ட் லெட் லென்டில்ஸ் ஸ்பினாச் இதெல்லாம் நம்ம சாப்பிட்டு நம்ம உடம்ப பத்திரமாக வச்சுக்கணும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபுட் பெரமிட் ஸோ ஃபுட் பெரமிட்னால் என்ன அப்படின்னா ஒரு ஹெல்தியான சாப்பாடு நம்ம சாப்பிட்ணுன்னா ஒரு ஃபுட் ஃபுட்பிரமெட் மாதிரி ஒரு இதை டிசைன் பண்ணிவிட்டு ஸோ அதில் எல்லா வகையான நியூட்ரியன்ஸுமே ப்ரோட்டீனாக இருக்கட்டும் ஃபேட் கார்போஹைட்ரேட்ஸ் இது எல்லாமே நம்ம உடம்பில் சேர்கிற மாதிரியான ஒரு ஃபுட் ப்ரமெட் தான் அது அது ஒரு பேலன்ஸ்ட் டயட்டை ப்ரொவைட் பண்ணுங்கிறதுக்கா அண்ட் ஒரு ஒரு பர்சனுக்கும் டயட் அப்படிங்கிறது வேறியாகும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒரு நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஆளாக இருந்ததுன்னா நீங்கள் நிறையா ஃபேட் எடுத்துக்கலாம் நிறையா கார்போஹைட்ரேட் எடுத்துக்கலாம் பிகாஸ் நீங்கள் வந்து இது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுனால வெயிலில் போய் ஆடி ஓடி வேலை செய்கிறனால உங்களுக்கு அந்த ஃபேட்டெல்லாம் நீங்கள் நிறையா எடுத்துக்கிட்டிங்கன்னா அது நீங்கள் ரொம்ப நேரம் வேலை செய்கிறனால அது கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி உங்களுக்கு அந்த நாள் ஃபுல்லாக தேவையான எனர்ஜி அது கொடுக்கும் இப்போ நீங்கள் வந்து ரொம்ப கம்மியாக சாப்பாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப கம்மியாகிடும் உங்களுக்கு அது தேவையான அளவுக்கு உங்களுக்கு ரீச்சே பண்ணாது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வளர்கிற குழந்தைங்களுக்கு வந்து ப்ரோட்டீன் கன்டென்ட் ரொம்ப ஜாஸ்தியாக எடுத்துக்கணும் ஸோ ஒரு ஒரு பர்சனை பொறுத்தும் அவங்கவுங்களோட ஃபுட் டயட் வேரியாக்கிட்டே இருக்கும் நீங்கள் மெயினாக மார்னிங் சாப்பாடு சாப்பிட்றீங்க இல்லையா அதில் எல்லாமே இருக்கிற மாதிரி கவர் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் மார்னிங் சாப்பாடை ஸ்கிப் பண்ணாமல் சாப்பிட்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அது மூலியமாக தான் நம்மளோட கான்சன்ட்ரேஷனாக இருக்கட்டும் நம்மளோட மெட்டபாலிசம் லெவலாக இருக்கட்டும் பூஸ்டப் ஆகிறதெல்லாம் அது மூலியமாக தான் ஸோ பேலன்ஸ்ட் டயட் பேலன்ஸ்ட் டயட்னு நிறைய சொல்லிகிட்டே இருக்காங்க ஸோ இப்போ பேலன்ஸ்ட் டயட்னால் என்ன அப்படின்னா ஒரு டயட் அப்படிங்கிறது வந்து இன்னும் பேலன்ஸ் ஆகணும் இப்போ நீ வந்து ப்ரோட்டீன் மட்டும் தான் எடுத்துக்கணும் நான் புரோட்டீன் மட்டும் தான் எடுக்க போகிறேன் இல்லை நான் ஃபேட் மட்டும் தான் எடுக்கிறேன் ஃபேட் தான் எடுக்க போகிறேன் இல்லை கார்போஹைட்ரேட் மட்டும் தான் எடுக்க போறேன்னு ஒரே சைடில் நம்ம விழுந்துடக்கூடாது எல்லாமே நம்ம உடம்புல ஏன்னா இப்போ நீ ப்ரோட்டீன் மட்டும் எடுத்துக்கிட்டேன்னா அப்போ மிச்ச உன்னோட விட்டமின்ஸுக்கெல்லாம் எங்கே போகிறது ப்ரோட்டீன்லேயே எல்லாத்தையுமே கிடைச்சிக்கமா நோ அப்போது நான் என்ன பண்ணணும் எல்லாத்தோட என்னோட உடம்புல இருக்கக்கூடிய சாப்பாடும் ஈக்குவலாக நம்ம வந்து சாப்பாட்டில் எடுத்துக்கணும் ஸோ இந்த மாதிரி ஈக்குவலாக எடுக்கிறது பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா பேலன்ஸ் டயட் அப்படின்னு சொல்கிறோம் யூஸ்வலாக வந்து எல்லாமே கலந்துருக்கக்கூடிய சாப்பாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பல்சஸ் கிரவுண்ட்நட் சோயாபீன்ஸ் ஸ்ப்ரவுட்டட் சீட்ஸ் ஃபர்மெண்டட் ஃபுட்ஸ் பனானா ஜாக்ரி சீஸ்னல் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் இது எல்லாமே வந்து எல்லா வகையான நியூட்ரியன்ஸையும் இன்க்ளூட் பண்ணிக்கிறது ஸோ இந்த மாதிரியான சாப்பாடுகள் எல்லாம் இன்டேக் பண்ணுறது மூலிமா டயட் வந்து பேலன்ஸாக இருக்கும் உடம்புல எந்த நோயும் வராமல் பார்த்துக்கலாம் ஸோ இப்போ டயட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அப்போ நான் ரொம்ப செலவு பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் இந்த சப்பா சொன்னேன் இல்லையா பல்சஸ் ஜாக்ரி இந்த மாதிரிலாம் நம்ம எடுக்கும் போது இதில் பெருசாக ஒரு செலவும் வந்துடாது நம்ம உடம்ப நல்லாவே பார்த்துக்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஹனி சுகர் கேன் ஃப்ரூட்ஸ் ஹோல் கிரெய்ன்ஸ் வெஜிடபிள்ஸ் ரைஸ் இது எல்லாத்துலேயுமே கார்போஹைட்ரேட்டோட கண்டென்ட் ஜாஸ்தி ப்ரோட்டீன்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா லெக்யூம்ஸ் பல்சஸ் நட்ஸ் சோயாபீன் க்ரீன் லீஃப் வெஜிடபிள்ஸ் ஃபிஷ் எக் மில்க் இது எல்லாத்துலேயுமே ப்ரோட்டீன் கண்டென்ட் ஜாஸ்தி ஃபேட்டுன்னு எடுத்துக்கிட்டோன்னா எக் யோக் சேச்சுரேட்டட் ஆயில் மீட் இது எல்லாத்துலேயுமே வந்து ஃபேட் கண்டென்ட் ஜாஸ்தி அண்ட் ப்ரம்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம எதுக்காக போடுறதுனா அதோடய லெவல் மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் எதை நம்ம ஜாஸ்தியாக எடுக்கணும் எதை நம்ம கம்மியாக எடுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் கீழே ஃபஸ்ட்டு செட்டில் வச்சுருக்கிறது எல்லாமே வந்து தானிய வகைகள் தான் தானிய வகைகள் கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துக்கோங்க வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட்ஸை விட கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் ஜாஸ்தியாகவும் ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் கம்மியாகவும் எடுத்துக்கலாம் அண்டு மில்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மில்க்கு அதோட ஆல்டர்னேட்டிவ் மில்க் மாதிரி இருக்கக்கூடிய வேறு ஏதாவது ப்ராடக்ட் சீஸோ பன்னீரோ மில்க்கு அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் அண்ட் மீட் அப்படின்னு சொன்னால் எல்லா வகையான மீட்டும் எடுத்துக்கலாம் ஸோ அளவு அப்படிங்கிறது வந்து வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸை விட இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும் அண்ட் ஃபேட் ஆயில் சுகர் இது எல்லாமே வந்து எல்லாத்த விட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக எடுத்துக்க வேண்டியது இது எல்லாமே தான் ஓகேவா இவ் இந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா பேலன்ஸ்ட் டயட்டுன்னு சொல்லுவோம் பேலன்ஸ் டயட் சென்ஸ் எல்லாத்தையும் நான் இன்ஹெபிட் பண்ணுறேன் எல்லாத்தையுமே நான் உட்கொள்கிறேன் கன்சியூம் பண்ணுறேன் கன்சியூம் பண்ணுற எல்லாமே நான் ஜாஸ்தியான லெவலில் கன்சியூம் பண்ணேன்னா வேஸ்ட்டு இல்லை நான் ரிவர்ஸில் கன்சியூம் பண்ணுறேன் தட் இஸ் சுகர் இதெல்லாம் ஜாஸ்தியாக கன்சியூம் பண்ணிட்டு கிரெயின்ஸ் இதெல்லாம் நான் கம்மியாக கன்சியூம் பண்ணுறேன்னா அது வேஸ்ட்டு ஸோ ஒரு டயட் அப்படிங்கிறதுல வந்து இதெல்லாம் ஜாஸ்தியாக கிரெயின்ஸ் இருக்கக்கூடியதெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கணும் வெஜிடபிள்ஸ் கிரெயின்ஸை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸை விட கம்மியாக இருக்கணும் இந்த மாதிரியான பாத்தில் நம்ம போனால் தான் நமக்கு ரைட்டாக போய் ரீச் பண்ண முடியும் இல்லைனா வந்து நம்மளோட டயட்லேயோ நம்ம உடம்புலையோ நிறையா சேஞ்சஸ் வந்து நம்மளோட ஒபீஸ் ஆகிறதுக்கான நிறையா சான்சஸ் வந்து இருக்குது ஓகே ஸோ வித் பிதேஸ் இந்த வீடியோவை நான் வாங்கிண்டா பண்ணிக்கிறேன் இதுக்கப்புறமேட்டுக்கு நமக்கு இன்னும் கொஞ்சம் டாபிக்ஸ் அஸ் வெல் அஸ் புக் பேக் ஆன்சர்ஸ் இருக்குது அதெல்லாம் அடுத்த வீடியோவில் கவர் பண்ணிக்கிறேன் வாய் ஃப்ரம் அமக்ஷே பாய்